ஹாய் மீ பாஸ் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பது பொன்னி சீரியல் சொல்லி பக்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து பொன்னியை வந்து வீட்டை விட்டு வெளியில போய் சொல்கிறாங்களா அதுல வர ஜெயா வர இப்படி ஒரு சதிகாரி கூட நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப பொன்னி கிளம்பும் போது சுந்தரம் வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா போட்டோவை எடுத்துகிட்டு போ சொல்றது இதையும் சேர்த்து எடுத்துட்டு போனேன் இப்ப பொன்னி வாசல் வர போய் காலை வச்சுட்டு அப்படியே டேன் பண்றாங்க பொன்னி நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்பறம் திருப்பி உள்ள வந்து அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா நான் பாட்டுக்கு ஊர்ல இருந்தேன் எங்க அப்பா வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காண்டி உங்களை வர சொன்னாரு நீங்க எங்க ஊருக்கு வந்து அந்த மைனர் கூட சண்டை போட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்ப ஜெயாத்த என்ன உள்ள வரமா உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க அதனால நீங்க என்ன உள்ள விட்டீங்களே அப்ப அது யார் தப்பு அது ஏன் தப்பா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா போ நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீங்க பெரியவங்களா பேசி சக்திக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசியிருந்தீங்க ஆனாலும் சக்தி வந்து பிரீத்தியை வந்து லவ் பண்றாருன்னு தெரிஞ்சோடனே என் ஆசையெல்லாம் அடைக்கிட்டு நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று எல்லாமே செஞ்சேன் கல்யாணம் மேடையில யாரோ நாலு பேர் பேசினதை கேட்டு பேராசை பிடிச்சி பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்தை நிப்பாட்டினது யார் தப்பு அவங்கதான் சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு நீனாச்சும் நான் வந்து சக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே நீ பிடிவாதமா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அம்மா அப்பா பேச்சு கேட்டு பின்னாடி போனது யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி வரிசை அடுக்குறாங்க எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு பழி நான் ஏத்துக்கணுமா அதனால என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னே இப்போ பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா நீ பண்ணின தப்பு இங்க எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சாச்சு நீ இனிமே விட்டு வெளியில போய் தான் ஆகணும் அதுக்காண்டி நீ இப்படி ஒரு நாடகம் போடுறியான உடனே இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா நானா வெளியில போக முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க பொன்னி என்ன சொல்றாங்கன்னா நான் பண்ணாத தப்புக்கு நான் ஏன் வெளியில போனேன் என்னையே வெளியில போ சொல்றீங்க இந்த இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா யார் யாரெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சு என் மேல தூக்கி போட்டிருக்கீங்களோ அவங்க முக தெரியல நான் ஒவ்வொன்னா கிழிச்சு கிழிச்சி அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன் அடுத்த செகண்ட் நீங்க யார் சொன்னாலும் இங்க இருக்க மாட்டேன் நான் வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஒழுங்கா வெளியில அப்போ நீ வந்து ஆயுஸுக்கு இந்த வீட்டிலேயே இருந்துடலான்னு பார்க்குற என்னொன்னே சேச்சன் நானே ஆயுஸுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு இன்னி அளவு நினைக்கவே இல்லை நான் என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்த அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் எனக்கு என்ன வெளியில் போனால் பொழைக்க தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வாசிக்கனா தெரியும் நான் முட்டி போது எப்படின்னாச்சும் இந்த உலகத்துல வாழ்ந்துருவேன் ஆனால் என் மேலே இருக்கிற தப்பை வந்து நான் நிரூபிக்காம போகவே மாட்டேன் அப்படின்னு உடனே இப்போ வந்து எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில நினைக்கிறாங்க சக்தி அவங்க அப்பா அவங்க அண்ணன் இவங்க மூணு பேர் மட்டும் பொன்னி இங்கே இருக்கேன்னு சொன்னதுனால அப்படியே ஹாப்பியா இருக்கிறாங்க இப்போ பொன்னி கிட்ட வந்து சுந்தரம் என்ன சொல்றாருன்னா என்ன நீ இன்னும் புதுசு புதுசா எதுவும் கதை சொல்றியா அப்படின்னு உன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நானாக இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்குறாருனா இந்த மாதிரி நீ வந்து ஏதோ கதாநாயகி பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னொடனே ஆமாம் என்னோட வாழ்க்கை கதைக்கு நான் தானே நாயகி எனக்காக போராட யாருக்கா எனக்கு நானே தான் போராடணும் போராடி என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் நிரூபிச்சுட்டு அப்புறமா நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொண்ணியை இனிமே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட என்னோட பேசு ரன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ